எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காமிச்சு கொடுக்க போகிற ரெசிபி கோழி சாறு. இந்த கோழி சாறு வந்து கர்நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ரெசிபி. அந்த வந்து ட்ரெடிஷ்னல் கூர்கி ரெசிபி, மலைநாடு ஸ்பெஷல்னு கூட இந்த ரெசிபி நாங்கள் சொல்லுவோம். நான் இந்த ரெசிபிக்காக நான் ரெண்டு விதமான காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, இன்னொன்று வந்து குண்டூர் மிளகாய். இந்த காய்ந்த மிளகாயில் இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நல்ல கலர் அண்ட் அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குண்டூர் சில்லிஸ் வந்து நம்மளுக்கு நல்ல காரத்தை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அந்த மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும், பஞ்சண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், கோழி மேரினேட் பண்ண போகிறேன். ரெகுலராக கோழியை வாஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்ட் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். நீங்கள் தயிர் கூட சேர்த்து இதில் ஊற வைக்கலாம். ஆனால் நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தயிரெல்லாம் அவ்வளோவா சேர்க்கறது இல்லை. ஸோ நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடாகவே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அரை கிலோ நான் கோழிக்கறி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்காக. ஸோ வந்து இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிற்பாடு எடுத்து இதை கொஞ்சம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு போகிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய வரும். அடுத்து வந்து நான் ஒரு கடாயில் நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்கு சேர்க்க போகிறேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு மிளகாயும் சேர்த்துட போகிறேன். குண்டூர் மிளகாய் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். அடுத்து வந்து மேஸ் சேர்க்க போகிறேன், அதாவது அன்னாசிப்பூ அண்ட் பட்டை, இலக்காய், கிராம்பு, சோம்பு கூட சேர்த்துக்க போறேன். சோம்பு அண்ட் தனியா விதைகள் சேர்க்க போறேன். தனியா வந்து ஃபுல் தனியா உங்க வீட்டுல இல்லைனாக்கா நீங்க வந்து தூள் தனியா கூட சேர்த்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. அடுத்து வந்து வெங்காயம், பூண்டு அண்ட் இஞ்சி சேர்த்துக்க போறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து வேக விட போறேன். அரை மணி நேரம் மூடி போட்டு வெரி லோ ஃப்ளேமில் இதை வந்து நான் வேக விட போகிறேன். ரொம்பவே சிம்மில் நான் வேக விட போகிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ஒத்தி இருக்கும் அண்ட் நல்லா வெந்திருக்கும். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க. அப்போ தான் அந்த காய்ந்த மிளகாயெல்லாம் நல்லா ஊறி வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்ந்த மிளகாயை முன்னாலே நீங்கள் நைட்டு வெந்நீரில் ஊற வச்சுட்டு அந்த விதைகளெல்லாம் நீக்கி நீங்கள் வந்து அதுக்கு பிற்பாடு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி ரிசல்ட்டாக வரும். நான் எதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன்னா அந்த விதைகள் எல்லாம் நல்லா வேகணும் அண்ட் அந்த அரைப்படணும் நல்லா, அந்த விதை வந்து தனித்தனியாக வாய்க்கு கிடைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த மிளகாய் விதையெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து அது நல்லா ஆறின பிற்பாடு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கினேன். நம்ம ரெகுலராக எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி நான் கடாயில் எண்ணெய் விட்டு அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி மேலே அந்த எண்ணெய் வர வரைக்கும் நான் அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். அதுக்கு பிற்பாடு நான் வந்து கோழியை மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோழியை வந்து அந்த மசாலாவில் சேர்த்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னோடய பிளாகில் இருக்குதுங்க. பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே விசிட் பண்ணி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட சூப்பர் காம்பினேஷன் நான் வந்து அடுத்த ரெசிபியில் நான் காமிக்க போகிறேன். இதோட என்ன தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லி அதுவும் கண்டிப்பாக அந்த வீடியோ ரெசிபி பார்த்து நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. இப்போ இந்த கோழியை நல்லா வேக விடுறதுக்காக நான் தண்ணியை விட்டுட்டேன் அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கோழியை நல்லா வேக விட போகிறேங்க. முடி போட்டு அந்த கோழி நல்லா வெந்து வந்த பிற்பாடு நான் சர்வ் பண்ணியாச்சு. அடுத்த ரெசிபியில் வந்து உங்களுக்கு வெண்ணெய் கடுகு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிக்க போகிறேன். அடுத்த வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.